பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு ஆற்காடு சுரேஷின் மரணம் காரணமாக இருப்பதாக கூறப்படும் நிலையில், ஆற்காடு சுரேஷ் கேங் உருவானது எப்படி, அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் இருந்த பிரச்சனை என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான சுரேஷ் என்ற ஆற்காடு சுரேஷ் மீது வழக்கறிஞர் பகத்சிங் கொலை வழக்கு, ரவுடிகள் ராதாகிருஷ்ணன், சின்னா ஆகியோரை கொலை செய்த வழக்கு உட்பட 6 கொலை வழக்குகள், 25 கொலை முயற்சி வழக்குகள், ஆள்கடத்தல் வழக்குகள் என மொத்தம் 32 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்தன. இவர் 15 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள சிவில் சப்ளை கம்பெனியில் கிளர்க்காக பணியாற்றி வந்த ஆற்காடு சுரேஷ் ரேஷன் அரிசி உள்ளிட்ட பொருட்களை கடத்தி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது கடத்தல் கும்பலுடன் ஏற்பட்ட தகராறில் சிக்கி முதல் முறையாக ஆற்காடு சுரேஷ் புழல் சிறைக்கு சென்றுள்ளார். புழல் சிறையில் இருந்தபோது ரவுடி சின்னா என்ற சின்னா கேசவலு என்பவருடன் கூட்டு சேர்ந்த அவர் கொலை, கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். பின்னர் பெண் தாதா அஞ்சலையுடன் சேர்ந்து கஞ்சா விற்பனை, அடிதடி போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். சின்னாவுடன் மோதல் போக்கு ஏற்பட்ட நிலையில் கடந்த 2009 பூந்தமல்லி நீதிமன்ற வாசலில் வைத்து சின்னா மற்றும் அவரது வழக்கறிஞர் பகத்சிங்கை கொலை செய்து தாதாவாக ஆற்காடு சுரேஷ் உருவெடுத்தார். இந்நிலையில் கடந்த 2015 பகுஜன் சமாஜ் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங்கின் நெருங்கிய நண்பருமான பிரபல ரவுடி பாம் சரவணனின் தம்பியான தென்னரசுவை அவரது குடும்பத்தினர் கண்முன்னே ஆற்காடு சுரேஷ் தரப்பு கொலை செய்தது. இந்த சம்பவம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடனான நேரடி பகைக்கு வழிவகுத்ததாக கூறப்படுகிறது. தென்னரசு கொலைக்கு பழிவாங்குவதற்காக கடந்த 2023 ஆகஸ்ட் மாதம் பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் பாம் சரவணனின் கூட்டாளியான ஒற்றை கண் ஜெயபால் என்பவரின் ஆட்கள் ஆற்காடு சுரேஷை வெட்டி படுகொலை செய்தனர். பழிக்கு பழியான இந்த ஆட்டத்தில் அடுத்ததாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய ஆற்காடு சுரேஷின் தம்பி ஆற்காடு பாலா இறங்கியதாக சொல்லப்படுகிறது. அவருக்கு உதவியாக இருந்த திருமலை என்பவர் ஆம்ஸ்ட்ராங்கின் பெரம்பூர் வீட்டின் அருகே கடந்த 1 ஆட்டோவை நிறுத்துவது போல் நோட்டமிட்டிருக்கிறார். இந்நிலையில் சதி திட்டம் தீட்டியபடி ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளான ஜூலை 5 உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களைப் போல் நடித்து ஆம்ஸ்ட்ராங்கை ஆற்காடு பாலா தரப்பினர் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.